ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பாக்கியா சேனல். பொங்கல் பண்டிகைக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி காப்பு கட்டுறது எதனால் அப்படின்னு தெரியுமா? தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றதுனால தான் பொங்கல் விழா கொண்டாட்டம் 3 நாட்களுக்கு தொடருது. அதற்கான தொடக்கம் காப்பு கட்டும் நிகழ்ச்சி. மார்கழி கடைசியில் பழையதை போக்க போகியும், பின் புதியவை புகுவதற்கு தையும் உதவுது. தை திருநாளை வரவேற்க வீட்டின் முற்பகுதியில் காப்பு கட்டினதுக்கு அப்புறம்தான் பொங்கல் கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆகுது. காப்பு கட்டுவதின் நோக்கம் இன்றைய தலைமுறைக்கு தெரிகிறது கிடையாது. அதனுடைய பயனை முன்னோர்கள் நமக்கு விளக்குறதுக்கும் முன் வர்றதில்லை. நகரங்களில் வசிக்கிறவங்க ஆயுத பூஜைக்கு பழம் பூ பொறியெல்லாம் வாங்குற மாதிரி பொங்கல் அன்னைக்கு கூரைப்பூ வாங்கி அவங்களோட கடமையை முடிச்சிடுறாங்க. எதுக்காக அதை வைக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிகிறதே கிடையாது. பயனறிந்து கூரைப்பூ பயன்படுத்தி பொங்கல் கொண்டாடுவது கிராமங்களில் மட்டும்தான். அதனுடைய பயன்பாட்டையும் மகத்துவத்தையும் அவர்கள் மட்டும்தான் நல்லாவே உணர்ந்திருக்காங்க. அப்படி என்ன அதில் இருக்குது அப்படின்றீங்களா? கூரைப்பூவில் 6 விதமான தாவரம் இருக்குது. அதன் ஒவ்வொன்றுக்குமே பல்வேறு குணம் இருக்குது. மாயிலை காற்று மண்டலத்தில் ஆக்சிஜன் செறிவை அதிகப்படுத்தி காற்றை சுத்தப்படுத்தும். கூரைப்பூ அதாவது கண்ணப்பிள்ளைப்பூன்னு சொல்லுவாங்க, பூச்சிகள் பிரவேசத்தை தடுக்கக்கூடிய பண்பு இந்த மூலிகையில் இருக்குது. இது மட்டும் இல்லை, சீரான சிறுநீர் போக்கு ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்குது. விஷமுறிவுக்கும் உதவுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேம்பு இலை. இது ஒரு நல்ல எதிர்ப்பு தன்மை கொண்ட ஒரு மூலிகை. கொசுக்களை கூட தடுக்கக்கூடிய பண்பு இந்த மூலிகையில் இருக்குது. ஆவாரை. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்ற முன்னோர் மொழிக்கு ஏற்ப ஆவாரம்பூ சர்க்கரை நோய் தோல்வியாதிகளை தடுக்கக்கூடியது. தும்பச்செடி. மார்கழி பணி முடிஞ்சதுக்கு அப்புறமா கோடை துவங்கிறதுனால ஏற்படக்கூடிய அந்த காலநிலை பிணிகளை குணமாக்கக்கூடியது. பிறண்டை. பிறண்டை வயிற்று பொண்ணை நீக்கக்கூடியது, செரிமானத்துக்குமே உகந்தது. இத்தனை சிறப்புகள் இருந்தும் ₹5 வாங்கும் சம்பிரதாய பொருளாக மாறியிருக்கு இந்த கூரைப்பூ. இந்த 6 மூலிகைகளையுமே நல்லா மஞ்சள் துணியில் கட்டி வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டால் மங்களம் பாதுகாப்பு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் முன்னாடியே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. கிராமங்களில் அம்மை அக்கி மஞ்சள் காமாலை நோய்கள் இருந்து பாதுகாக்க கூரைப்பூக்களை இன்றைக்குமே பயன்படுத்தி தான் வராங்க. ஆங்கில மருந்துகளுக்கு அடங்காமல் நம்மை ஆட்டி வைக்கும் நோய்கள் வந்த பிறகுதான் பாட்டி வைத்தியம் நாட்டு வைத்தியம் அப்படின்னு நம்ம தேடிட்டு போகிறோம். ஒரு நாள் நம்மளை நாமளே தொலைச்சிட்டு தேடிக்கொண்டிருக்கும் மருத்துவ புத்தகங்களில் கூரைப்பூவின் பக்கமும் ஒன்று. மலர்ச்செண்டு கொடுக்கும் நவீனத்தில் இருந்தாலுமே நம் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் கடமையை உணர்ந்து கூரைப்பூ பயன்படுத்துங்க. ஸோ இதை உணர்த்துறதுக்காக தான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி காப்பு கட்டுறாங்க. இந்த பயனுள்ள தகவல் மற்றவங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.